सुचक्र वरदाचार्यं शुद्धसत्व गुरुत्तमं श्रीनिधि राघवं वंदे हि अपार करुणाकरं कविताजित कल्लोली कन्यका कांतवक्षसे करुणादि गुणाध्याय कमलानिधये नमः। पुन्नगै रामायणं बालस्पंदत्तिन 15வது पुन्नगையை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். இப்ப என்ன காட்சினா, விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணர்களை அழைத்து கொண்டு சித்தாஸ்ரமம் சென்று சேர்ந்து விட்டார். அங்கே அவர் யாகம் செய்கிறார். யாகம் செய்யும் போது முதல் 5 நாள்கள் எந்தவிதமான இடையூறும் இல்லை. 6ஆம் நாள் இரவு அன்றுதான் யாகத்தீ கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அப்போதுதான் மாரீச்சன், சுபாகு உள்ளிட்ட பல அரக்கர்கள் அந்த யாகசாலையில் கொண்டு வந்து இரத்தத்தை கொட்டி யாகத்துக்கு இடையூறு செய்வதற்காக வந்தார்கள். அவர்களை அழிக்கும் விதமாக ராமன் ஒரு புன்னகை செய்கிறான். அந்த புன்னகையை அனுபவிக்க நீங்களும் சீதாராமர்கள் முன்பு தயாராக இருக்கிறீர்கள். ஸ்லோகத்தை முதல்ல சேவிச்சுடுவோமா? ஆகாஷே ரஜனி சரை பரிவிருத்தே ரக்தேன வேதிஸ்தலே ஹாஹேதி த்வனினா முகே ச முகரே தேஷாம் முனீனாம் அபி ஆசீத்தே வதனே ஸ்மிதம் மிதமிதம் ஹஸ்தே ஷரா ஆஷராஹ த்வஸ்தாஸ்தைர்ஹி சமுத்திர மத்திய பதிதோ மாரீச்ச நீச்சோபி சஹா. இப்போ என்னாச்சா, ஆகாஷே வானத்திலே கீழே யாகம் நடந்துருக்கு. ஆகாஷே வானத்தில் பார்த்தால் ரஜனீச்சரைஹி, சான்ஸ்கிரிட்ல ரஜனி அப்படின்னா இருட்டுன்னு அர்த்தம். ரஜனீச்சரைஹி, இருட்டில் நடமாடக்கூடிய அரக்கர்கள் எல்லாம் பரிவிருத்தே வானத்தை சூழ்ந்து கொண்டார்கள். ரக்தேன வேதிஸ்தலே, யாக வேதியில கொண்டு வந்து இரத்தத்தை ஊற்றுகிறார்களாம். இந்த யாகம் நடக்கக்கூடாது, தடுக்க வேண்டும் என்பதற்காக. அப்போ முனிவர்கள்லாம் பார்த்துட்டு ஹாஹேதி த்வனினா முகேச்ச முகரே தேஷாம் முனீனாமபி, முனிவர்கள்லாம் ஹா ஹா யாகம் பண்ணி கொண்டிருக்கிறோம், ஐயோ இப்படி வந்து அரக்கர்கள் இரத்தத்தையும் மாமிசத்தையும் கொட்டுகிறார்களே என்று முனிவர்கள் எல்லாம் அஞ்சினார்கள். ராமா, அப்போது நீ என்ன செய்தாய்? ஆசீத்தே வதனே ஸ்மிதம் மிதமிதம். ராமா, உன் முகத்தில் நீ ஒரு மெல்லிய புன்னகை பூத்தாய். அந்த புன்னகை பூத்த அந்த வேகம், அந்த கரவேகம் சரவேகம் பா, புன்னகை பூத்த அதே வேகத்தில் ஹஸ்தே ஷரா ஆஷராஹா, உன் கையிலே நீ பாணங்களை எடுத்துக்கொண்டாய், உன்னுடைய வில்லிலே அம்பை பூட்டினாய், பூட்டி த்வஸ்தா ஸ்தைர்ஹி சமுத்திர மத்திய பதிதஹா மாரீச்ச நீச்சோபிசஹா. அங்கே வந்த சுபாகு உள்ளிட்ட அத்தனை அரக்கர்களையும் உன் பாணங்களாலே அழித்தொழித்தாய். ஆனா ஒருத்தனை மட்டும் விட்டுட்ட, மாரீச்சன் என்பவன், அவனை மட்டும் அடித்து கொண்டு போய் கடலிலே தள்ளிவிட்டாய் ராமா. மாரீச்சனை கடலில் தள்ளிய போது நீ பூத்த புன்னகை, அதைத்தான் ராமா இப்போது வடுவூரிலே நீ எங்களுக்கு காட்டுகிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார் வில்லூர் சுவாமி. அப்போ அந்த மூன்று விஷயங்கள், முதல்ல இந்த புன்னகைக்கான காரணம் என்னன்னா, மாரீச்சனை அடித்து கீழே தள்ளினா இல்லையா ராமபிரான், அவனை மட்டும் கொல்லவில்லை, சமுத்திரத்துல தள்ளிட்டான், மற்ற அரக்கர்களை எல்லாம் அழிச்சுட்டான். இந்த மாரீச்சனை உயிரோடு விட்டு வச்சதுனால ராமன் லேசாக ஒரு புன்னகை பூத்தானான். இப்போ மாரீச்சனை உயிரோடு விட்டு வைக்கிறதுக்கு ராமன் ஏன் சிரிக்கணும்னா, காரணம் இருக்குது. ராமன் என்ன நினச்சானா, இந்த ராமாயண வரலாறு என்பது இன்னும் பெரிதாக வளர வேண்டும், அப்படியே பாதியில் முடியக்கூடாது, நம்ம நிறைய ஸ்லோகங்கள் கேட்கணும், நம்ம சங்கரா டிவியில் நிறைய புன்னகை அனுபவிக்கணும்னு நினச்சானான். அந்த நிறைய புன்னகையெல்லாம் நாம் பார்க்கணும்னா கொஞ்சம் இந்த மாரீச்சன் தான் திரும்ப மாயமானா வரணும், சீதையை ராவணன் அபகரித்து செல்ல உதவணும், அப்போ தான் பின்னாடி சுந்தரகாண்டம் எல்லாம் வரும். ஹனுமானுடைய அந்த சுந்தரமான செயல்களை பார்த்து ராமன் பூத்த சுந்தர புன்னகையெல்லாம் நாம் கேட்கணும். இதெல்லாம் எப்போ கிடைக்கும்? இந்த மாரீச்சனை உயிரோடு விட்டு வச்சா தான் கிடைக்கும். அதனால் ராமாயணம் நன்றாக வளர்வதற்கு ஒரு விதை போல் மாரீச்சனை கடலில் விதைச்சிட்டானான், மற்றவர்கள் எல்லாம் வதைத்து விட்டான். அப்போ சுபாகு உள்ளிட்ட மற்ற அரக்கர்களை வதைத்து ஒழித்தான், மாரீச்சனை மட்டும் விட்டு வச்சு விதைத்து வைத்தான். இவன் பின்னாடி வரப்போகிறான், பரவாயில்ல ராமாயணம் வளரட்டும் என்று நினைத்து அப்போது ராமன் புன்னகை செய்தான். அது புன்னகைக்கான காரணம். இந்த புன்னகை தெரிவிக்கக்கூடிய செய்தி என்னென்னா, அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இந்த மாரீச்சனை ஏன் ராமன் விட்டு வைக்கணும்? ஏன்னா ஒருவேளை ராவணன் பின்னாடி சீதையை அபகரிக்கணும்னு நினச்சாலும் கூட அதுக்கு வேற யாரையாவது கருவியாக பயன்படுத்தலாமே, மாரீச்சனைத்தான் பயன்படுத்த வைக்கணுமா, இவனைத்தான் உயிரோடு விடணுமானா, ராமன் ஒரு பெரிய விஷயத்தை திருவுள்ளத்தில் கொண்டு தான் பண்ணியிருக்கான். என்னன்னா, இந்த மாரீச்சன் தாட்டகையின் மகன் என்பதை ஏற்கனவே அடியன் சொன்னேன். மாரீச்சன் சுபாகு ரெண்டு பேருமே தாட்டகையின் மகன்கள். தாட்டகையை ராமன் சமீபத்தில் தான் வதம் செய்தான். அதனால ராமன் என்ன நினைச்சானா, இவ அம்மாவான தாட்டகையை அழிச்சிட்டோம், அவளுக்கு ரெண்டு பசங்க இருக்கா, ரெண்டு பசங்களையும் அழிச்சுட்டா இறந்து போன அந்த தாய்க்கு முறைப்படி கர்மா, அந்த ஈமக்கிரியை என்று சொல்லுவோம் அல்லவா,
அந்த ஈம சம்ஸ்காரங்கள் அந்திம சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணுறதுக்கு மேற்கொண்டு சிராத்தம் தர்ப்பணமெல்லாம் பண்ணுறதுக்கு மகன் இல்லாமல் போயிடுவான். அதனால் இறந்த தாய்க்கு அப்படி ஒரு மகன் இல்லாமல் நாமளே அந்த தப்பை பண்ணிடக்கூடாது. நாம் தாட்டக்கையை வதம் பண்ணோன்னா மேற்கொண்டு அவள் வாழும் வரை எத்தனை தப்பு வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஒருத்தர் இறந்துட்டார்னா அவர் செய்த பாப்பங்களும் அத்தோடையே போச்சுன்னு தான் நாம் கருதணும். ஆகையினால அந்த தாட்டகைக்கு ஈமக்கிரியைகள்லாம் தொடர்ந்து செய்வதற்காகத்தான் மாரீச்சனை உயிரோடு விட்டுருக்கான் ராமன். அப்போ நமக்கு இது சொல்கிற செய்தி என்னென்னா, நாமும் அந்த முன்னோர்களுக்கு மூதாதையர்களுக்குன்னு பித்திருக்காரியம்னு பண்ணுறோம் இல்லையா, அதை விடாமல் ஒத்தொத்தனும் செய்யணுங்கிறத தான் மாரீச்சனை உயிரோடு விட்டு வச்சு ராமன் உணர்த்தி இந்த புன்னகை வாயிலாக நமக்கு செய்தி சொல்கிறான். இப்போ மூன்றாவது விஷயம், இந்த புன்னகையை அனுபவித்தால் என்ன பலன்? வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பலன் என்னன்னு பார்த்துருவோம். ஆகாஷே ரஜனி சரை பரிவிருத்தே ரக்தேன வேதி ஸ்தலே ஹா ஹேதி த்வனினா முகே ச முகரே தேஷாம் முனீனாமபி ஆசீத்தே வதனே ஸ்மிதம் மிதமிதம் ஹஸ்தே ஷரா ஆஷராஹ த்வஸ்தாஸ்தைர்ஹி சமுத்திர மத்ய பதிதோ மாரீச்ச நீச்சோபி சஹா என்று இந்த ஸ்லோகத்தை சீதாராமர்கள் முன்பு விண்ணப்பித்து நாமும் அந்த புன்னகையை ரசித்தால் நாம் செய்யக்கூடிய பிழைகளை ராமன் பொறுத்தருள்வான். எத்தனையோ பாபங்கள் பண்ணியிருக்கோம், தெரிந்தோ தெரியாமலோ இனி திருந்தி வாழ்வேன்கிற உறுதியோடு இந்த ஸ்லோகத்தை சொல்லி புன்னகையை ரசித்தால் நமது அனைத்து பிழைகளையும் ராமன் பொறுத்தருள்வான். இனி நாம் பிழை செய்யாமல் இருக்க அவனே அருள் புரிவான். நன்றி, வணக்கம். சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே, நீங்கள் தினந்தோறும் புன்னகை ராமாயணம் சங்கரா தொலைக்காட்சியிலே பார்த்து உங்கள் வீட்டில் எழுந்தருளியிருக்கும் சீதாராமர்கள் முன்பு அந்த ஸ்லோகத்தையும் சொல்லி ராமனின் புன்னகையை நீங்கள் ரசிக்கிறீர்கள். உங்கள் வீட்டு ராமன் புன்னகையை நீங்கள் மட்டும் ரசித்தால் போதுமா? நாம் எல்லாருமே ரசிப்போம், கூடியிருந்து குளிர்வோம். அதற்கு ஒரு வாய்ப்பு சங்கரா தொலைக்காட்சி ஏற்படுத்தி உள்ளது. என்னன்னா, இந்த புன்னகை ராமாயண ஸ்லோகத்தை உங்கள் வீட்டு ராமர் முன்பு நீங்கள் விண்ணப்பிக்கிறீர்கள் அல்லவா, அதையே ஒரு வீடியோவாக எடுத்து முகநூல் ஃபேஸ்புக்கில் என் புன்னகை ராமன் என்ற ஹேஷ்டாகோடு சங்கரா டிவியையும் டேக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணால் எல்லாரும் சேர்ந்து அந்த தெய்வீகமான ராமனின் புன்னகையை ரசிக்கலாம். அல்லது சங்கரா தொலைக்காட்சி அவர்களுடைய ஒரு வாட்ஸ்அப் எண் திரையிலேயே காட்டுகிறார்கள். அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் புன்னகை ராமனுடைய அனுபவத்தை நீங்கள் ஒரு காணொலியாக எடுத்து அனுப்பி வைத்தால் அதன் மூலமாகவும் ரசிக்கலாம். தயாராகுங்கள், புன்னகை ராமனை அனுபவிப்போம், நாமும் புன்னகை செய்வோம், கூடியிருந்து குளிர்வோம்.